வயலூர்ல பிகாம்க்கு அப்ளை பண்ணியாச்சு, கிடைச்சிடும்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். கூப்பிட்டு உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ என் தாத்தா சீஃப் மினிஸ்டர் கிடையாது, எங்கள் அப்பா மினிஸ்டர் கிடையாது, வெறும் எம்எல்ஏ தான். அப்புறம் நான் இன்டர்வியூ வந்தாகும் அப்படின்னாங்க. அந்த ஏன் சீட்டு இல்லை அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், காலேஜில் நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து தொடர்புபடுத்தக்கூடாது, எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏ ஆகி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. இந்த நிகழ்ச்சி அலும்னைன் இந்த ஈவெண்ட் வந்து கடந்த 2 வருடங்களாக நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய பிரின்சிபல் அவர்களும் மாணவர்களும் என்னை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கலந்து கொள்ள அந்த வாய்ப்பு கிடைச்சிது. 3 நாட்களுக்கு முன்பு லயோலாவுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய 100வது வருடம் 100th year செலிப்ரேஷன் வெகு சிறப்பாக இங்கே நடந்தது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அதற்கும் இந்த நேரத்தில் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முடியல, சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். இந்த நேரத்தில் டயலாவுடைய 100th year என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போது சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எனக்கு அவார்டு இல்லையான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னாங்க. எனவே விருது வாங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் லயோலாவுடைய 100வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து இங்கே ஒரு சீஃப் மினிஸ்டராக வரவில்லை, ஒரு முன்னாள் மாணவனுடைய தந்தையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை பெருமையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே போல தான் நான் இப்போ சொல்கிறேன், நான் இங்கே வந்து ஒரு அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ வரவில்லை, நானும் ஒரு முன்னாள் மாணவன் என்ற அந்த உரிமையோடு சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். ஒவ்வொரு காலேஜும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஃபேமஸ் இருக்கும். இந்த இந்த படிப்பு படிக்கணுமா, இந்த காலேஜுக்கு போ, அந்த காலேஜ் போகணும். ஆனால் லயோலாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபேமஸ். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டூடெண்ட் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு லயோலாவோட மிகப்பெரிய லயோலாவில் படிச்சாங்கிறது படிக்கிறேன் போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை. நான் டான் பாஸ்கோ ஸ்கூலில் எக்மோரில் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 92% அக்ரிகேட் மார்க்கு. லயோலாவில் பிகாம்க்கு அப்ளை பண்ணியாச்சு, கிடச்சிடும்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். கூப்பிட்டு உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ என் தாத்தா சீஃப் மினிஸ்டர் கிடையாது, எங்கள் அப்பா மினிஸ்டர் கிடையாது, வெறும் எம்எல்ஏ தான். அப்புறம் நான் இன்டர்வியூ வந்தாகும் அப்படின்னாங்க. அந்த ஏன் சீட்டு இல்லை அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். என் அம்மாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், காலேஜில் நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து தொடர்புபடுத்தக்கூடாது, எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டே கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏ ஆகி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் மிக மிக தகுதி பார்த்து ரொம்ப சிக்கான ஒரு காலேஜ் தான் இந்த லயோலா காலேஜ். எனவே போன்ற விருது வழங்கியிருக்கீங்க, அவங்களும் கண்டிப்பாக அந்த விருதுக்கு தகுதி பெற்றார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த உங்களுடைய கல்வி பணி மீண்டும் நல்ல ஒரு முறையில் கல்வி பணி மட்டும் இல்லை, உங்களுடைய சமூக பணியும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த அலுமினை ஃபங்க்ஷன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை.